நான் வந்து டாக்டர் ஆதிஜோதி பாபு. நான் வந்து ஒரு பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்டர். ஆக்சுவலாக இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேட்டர்ன் வாங்கியிருக்கேன். ஒரு இந்தியா முதல் கொண்டு மூணு பேட்டர்ன் ஆல்ரெடி இருக்குது, 30 வருஷமாக சர்வீஸில் இருக்குது. இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய என்ன சொல்கிறது, தீர்க்க முடியாத வியாதிகளில் ஒன்று, நாள்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நோய் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதனுடைய பக்க விளைவுகளால் வந்து ஆயிரக்கணக்கான வியாதிகள் வந்து அதோடு கூட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. நான் முத முதல்ல வந்து 2012 வந்து நான் சர்க்கரை நோய்க்காக வந்து ஒரு மருத்துவமுறைக்காக நான் பஞ்சபூதங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய முறையை வச்சு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம உடம்பில் செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று முறையாக இல்லாதது அப்படிங்கிறதையும், அதை தாண்டி ஒவ்வொரு வியாதியாக வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து அதனுடைய முழுமையான அந்த செரிமான சக்தி அப்படிங்கிறது குறைந்து போனதுக்கு அப்புறமேட்டு மாற்றம் அடையக்கூடிய ஒரு வியாதியாக இது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேங்க்ரியாஸ் வேலை செய்யலை, அது வந்து இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் பார்த்த வகையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டு வந்து ஒரு நோயாளியை வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையை குறைச்சி காட்டுறதாக உலக சிறுத்தங்கள் கிடையாது. கீழே நான் 2012 ப்ரெஸ் மீட்டிங் நடுவில் தான் குறைச்சி காட்டினேன். அந்த நோய் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் என்ன, ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் என்னுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த சக்திகளை சமநிலைப்படுத்துவதுக்குண்ட புள்ளிகளை நான் தேர்ந்தெடுத்து வைத்தியம் பண்ணதுக்கப்புறமேட்டு 64 மில்லிகிராம் குறைச்சி காட்டியிருந்தேன். ஆக்சுவலாக சரி, இது வந்து எவ்வளோ நாள் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குறைந்தபட்சமாக 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலங்கள் வரைக்கும் அவங்க தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப க்ரானிக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆக்சுவலாக. ஆனால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அன்றைக்கே அவர்களுடைய சர்க்கரை அளவை குறைக்கிறது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரக்கிறதுலேருந்து சரிமான சக்திகளிலிருந்து எல்லாத்தையும் சரி செய்வதன் மூலமாக அவர்களுடைய நோயிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். பிறந்த பொழுதே இருந்தே ஒரு இன்சுலின் போட வேண்டிய கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், நோய் எதிர்ப்பாற்றல்கள் வந்து நமக்கு வியாதிகள் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து போயிட்டு வெறும் கடுமையான ஏதாவது ஒரு வியாதி வந்திருக்கும், அதுக்காக நம்ம மருத்துவம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் உருவாகிறதுக்குண்டான காரணிகளாக அது மாற்றம் அடைஞ்சிருக்கிறதையும் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் நோய் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, 3 வேளை உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதோ இல்லை சரிசமமான உணவுகள் அப்படிங்கிறதோ, அறுசுவைகளை சரியான முறையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக. அப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, தாறுமாறான உணவு முறை பழக்க வழக்கங்களால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாதவற்றை பொழுதுனைக்குமே சாப்பிட்ற பழக்கமும் சேர்த்து இருக்கிறதுனால என்னவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு நோய் உருவாகிறதுக்கு நம்மளே தான் காரணமாக அமைகிறோம். அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளுடைய வயிற்றை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனாலையும், அதுக்குரிய சக்திகள் வந்து இப்போ ஒரு ஜீரணமாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சக்திகள் இவ்வளோ தான் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்து நம்ம சக்திகள் அதிகமாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டே இருக்க இருக்க என்னவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த உணவுகள் காலப்போக்கில் நமக்கு செரிமான கோளாறுகளை உண்டாக்கிக்கிட்டே வருது. அந்த செரிமான கோளாறுகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், பிற்காலத்தில் வெவ்வேறு பரிணாமங்கள் எடுக்கும்போது ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் எடுக்குது, இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக்காக எடுக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சு தான் இந்த மாதிரி வியாதிகள் உருவாகுது. ஆனால் இவை அனைத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான நிலையில் இருந்தாலும் சரி, அவங்க இன்சுலின் டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டில் இருந்தாலும் சரி, டேப்லெட் போடாமல் நான் வாக்கிங் போகிறேன், யோகா பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு நாங்கள் இன்சுலின் தான் போடுற வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, எந்த நிலையில் யார் இருந்தாலும் சரி, அவர்களை அவர்களுடைய நோயிலிருந்து கட்டாயமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து அவர்களை நார்மல் லைஃபுக்கு வாழ வைக்கிறதுக்கு உண்டான உதவிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சபூத மருத்துவத்தினுடைய தன்மையும் உண்மையும் கூட. அதனால் இந்த மருத்துவத்தை பற்றி விரிவாக நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு
அதன் பிறகு இதை பயன்பெற்று உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொடுங்க அப்படிங்குறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.